நடமாது நம்ம நடராஜ் அவர்கள் ஹரிமோகன் நம்ம நடராஜ் அவர்கள் யாரோ இருக்கிறாரு என் தங்கை வள்ளி அழைப்பது திறமை இருக்குன்னு நீங்களே சொல்லக்கூடாது.
அடுத்தவங்க பார்த்து சொல்லணும். நம்ம யாத்திரை நீ இருக்கு பா, திறமை இருக்கு. நம்ம யாத்திரை நீங்களே சொல்லி பிடிச்சிருவாரு எப்படியும் அப்படின்னு அடுத்தவங்க பார்த்து சொல்லணும். பிடிக்க தான் போறேன், நீங்க பார்க்க தான் போறீங்க. என்னங்க எப்படிதான் பிடிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். எப்பேர் விட்ட மாணவ சொல்லுங்க. Yeah.
மடை ராஜமாக கொஞ்சம் மனம் அழகிற்கும் விரும்பிக்குரிய மாநிலமா அதை பிரிந்து ஒரு கனப்படுத்த கூட அழைக்க முடியவில்லை. சம்பதம் எப்படி மான் குட்டியை நான் மான் குட்டி நான் பிடிச்சு தரணுமா இல்ல உள்ள போனது எப்படி வெளியில வந்துதானே ஆகணும் உள்ளே எவ்வளவு நேரம் இருக்க முடியாது. அப்படியே நாங்களே வச்சிருந்தாலும் கூட எவ்வளவு நேரம் வச்சிருக்க முடியும். குறிப்பிட்ட நேரம் தான் வச்சிருக்க முடியும். அதுக்கப்புறம் வெளியில வந்துதானே ஆகணும். அப்படி வெளியில வர வரைக்கும் உட்கார்ந்து புடிச்சிட்டு போங்க வேணாம். அதை பிரிந்து ஒரு கனப்பொழுது கூட என்ன இருக்க முடியல. அப்ப இவ்வளவு நேரம் எப்படி இருக்கிறீங்க? அவ்வளவு பாசமா அவ்வளவு ஆசையா இருக்கிற ஒரு மான் குட்டியை தவற விட்டீங்க. ரொம்ப கஷ்டமா இருங்க. நீ என்ன இடையில பேசுவாரு அழகை ரசிப்பது இல்ல அழகே ரசிக்க வந்தவர்ல அதை அனுபவிக்கிறதான் இப்ப திருடிட்டீங்கன்னு சந்தேகமா இருக்கு. நீங்க இல்லன்னு நான் எடுக்கவே இல்லை அப்படி நீங்க சொல்றீங்க. அப்படின்னா என்ன செய்வேன்? ஊர்ல நாலு பெரிய மனுஷன் இருக்காங்கன்னு அவங்கள்ட்ட போய் சொல்லுவேன். என்ன சொல்லுவீங்க? இந்த பொண்ணுதான் என்னோட எடுத்துக்கிச்சு. சரி ஆனா இல்லன்னு போய் சொல்லுது அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு நான் சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க? ஏமா நீ எடுத்தியா? என்ன சொல்லுவ? இல்லங்க நான் சத்தியமா எடுக்கலங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் கட்டிட்ட உடம்ப சொல்றேன் இந்த பிள்ளை தான் எடுத்துருக்கு. இந்த பிள்ளைய சோதனை ஓட்டா அது இருங்க இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? போய்
நான் தான் ஜோதனை விடணும். மான் எனக்கு சொந்தம், வேணா பின்னாடி வந்து நீங்க வேணா நின்றுங்க, மானை போய் குடிக்கிறேன்னு பாருங்க, அதுக்கு வேணா உங்களுக்கு அனுமதி இருக்கு. உள்ள போய் பார்த்தா மான் முடியல தான் பிடிச்சிருவீங்க. ஆமா ஆமா.
இல்ல. பாடலுடைய வரியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆட்டா பிடிக்கணும், குடிக்கலன்னா அடிக்கணும், முடியலனா வாயை மூடிப்படுத்தணும்னு சொன்னா தாளத்துல சேராது. அதனால சுருக்கமா பாருங்க, மூடிப்படுக்கணும். நீங்க சொல்ற வார்த்தை இருக்கே வாய முடின்னு சொல்லிட்டீங்கன்னா அது இன்னொரு நாடு இருக்கும் காவலிலே இப்படி நடக்குமா? நீங்க என்ன இருக்கு, நான் காத்திருக்கேன், எனக்கு அந்த திறமை இருக்கு அப்படின்னு. திறமைன்னு உனக்கு இருக்கிறனாலதானே எங்க அப்பா ஏழு அண்ணன் இருந்தும் கூட என்ன அனுப்பியிருக்காரு காவலுக்கு. வழக்காது உண்மையிலே நான் காவல் பார்த்த இதனால வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வரல. முத முத நீங்க தான் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு காவல் ஒருவேளை யாராவது சொல்லியிருக்கா அவ்வளவு நல்லா காவல் பார்த்துக்கிறது, இந்த காவலை சரியா பார்க்க கூட கூடாது அப்படின்னு சொன்னாலும் நீங்க முன்னாடி யாராவது காவல் காத்திருக்காங்களா? இல்லைங்க மட்டும் சொல்லணும். அதோட கூட கவனம் இங்க இல்ல, வேற ஆம்பளை மேல இருக்கு. நீங்க சொல்றீங்க மனசு போனாலும் நல்லபடியா பதில சொல்லி அனுப்பணும் அப்படிங்கிற எண்ணம் என் மனசுக்குள்ள இருக்கு. ஆனா நீங்க வந்து என்னன்னா உங்களை தவறான வார்த்தை சொல்லி திட்டணும். உங்க மேல இருக்கிறது தான் காவல் நல்லபடியா பார்த்து முடிக்கணும் அப்படிங்கிற விஷயம். காவல் எங்க இருந்து காக்குறீங்க? பரண்மேல இருந்து எதை விரட்டுறீங்க? பறவைகளை விரட்டுறோம். மேல் பறவை எங்க இருந்து வரும்? மேல் நோட்டமா வரும். மேலிருந்து பாக்குற பறவைய என்னுடைய மானுக்கு போயிருக்கோம். இதுக்காக எந்த நேரமும் நாங்க அப்படியே பாத்துக்கிறதுக்கு விக்கிரமானே எங்க எந்த நேரம் பறவைகள் வரும்போதுதான் மேல் நோட்டமா இன்னும் பறவை விரட்டுவோம். இப்ப யாருமே எப்பொழுதுமே மேல பார்த்தா பைத்தியக்காரன் நான் சொல்ல முடியல. எப்பொழுதாவது பார்க்கும் பொழுது அங்க நடந்த கீழே அதுக்காக தானே கீக்காவல்ல வேற யாரு வர்றாங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக தானே அண்ணனே தோழி நிப்பாட்டி இருக்கோம். ஒருவேளை எனக்கு தெரியாம காவல் இருக்கிறது காவல் சரியா இல்லைங்கிறேன். காவல் சரி முத உங்க வேட்ட சரியில்லை. உங்க மேல குறைய வச்சுக்கிட்டு அடுத்தவங்க மேல குறைய சாட்ட கூடாது. நீங்க வேட்டையில கவனமா இருக்கிறதா இன்னும் மாட்டுடைய பிடிச்சிருக்கணுமே. பாருங்க மாலை கையால் பிடிக்கிறதுனால பிடிக்க முடியுமா? முத முடியும். ஏன் பிடிச்சவங்க இல்லையா? அவருடைய நாமங்களை சொல்லி தம்முடைய மனதுக்குள்ளே கட்டி வச்சாங்க. அது மாதிரி என்ன சொல்லிட்டேன் தெய்வமே ரெண்டு விரலால புடிச்சு. நான் சாதாரண மனுஷன் ஒரு விரலால புடிச்சிட்டாருப்பா அப்படிங்கிற பெருமை கிடைக்கும். தெய்வத்திற்கு நிகர் தெய்வம் தான் இறைவனால் எது எல்லாமே நம்ம செய்யக்கூடிய அனைத்துமே இறைவனா மட்டும்தான். அங்க நம்மளால முடியும் நினைச்சா பெரிய முட்டாள்தனா. நான் தான் செய்யறேன், இந்த மேடையில நான் தான் நின்று பாடுறேன், நான் தான் நிக்கிறேன் அப்படின்னா அது அறிவு அல்லது. எல்லாம் இறைவனால் மட்டுமே ஆகும். நம்ம நினைக்கலாம் அப்ப இறைவனுக்கு மேல நம்ம போயிடணும் சொன்னா அது முட்டாள்தனம் தானே. எனக்்கு மட்டும்
வாய்ப்பே இல்லை. மான்குட்டியை பிடிச்சு தூக்குறது
பிடிக்காம போக மாட்டீங்க நீங்க அதனுடைய மேனி நோகாமல் பக்கத்திலே இருந்து கைய பிடிச்சு சத்தம் தெரியுமா?
போட்டி எல்லாம் போடல, நீங்களே பாருங்க. போட்டி போட்டு பாடி பாப்போமா? நீங்க நல்லா பாடுங்க, நீங்களே பாருங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் சொல்லி தரேன். உங்களை பிள்ளை விட்டு எப்படினா என்ன செய்யக்கூடாது? நீ பண்ணா நான் சண்டை வரக்கூடாது. எல்லாம் சேர்ந்து ஒன்னா பண்ணுவோம். எல்லாம் சேர்ந்து ஒன்னாவே பண்ணுவோம். இங்க பாருங்க, அந்த பயம் இருக்கு. பயம் இல்லைங்க, உங்களை சரி பண்றதுக்கு நான் வழி ஜாதி சொன்ன கூட்டியாவது மான கொடுத்துருவாங்க. சம்மதம் வார்த்தை தான் கூட சம்மதம். நான் புடிச்சு தர வேணாம்ல. கலைஞர்களை பாராட்டி மரியாதைத்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். இங்கு ராஜபட்டக்கன் எடுத்துக் கொண்டிருக்கும் ரெட்டையாளத்தைச் சேர்ந்த வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணிந்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் காரைக்குடியைச் சேர்ந்த லட்சுமி அவர்களுக்கு மாலை அணிந்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு நாரதனாக நடித்த அருமை மாப்பிளை கருங்குளத்தைச் சேர்ந்த ஜெயமாதவன் அவர்களுக்கு மாலை அணிந்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். இங்கு அருமணித்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் அருமை மாப்பிளை மருங்காவூரியைச் சேர்ந்த மணி என்ற பிரபு அவர்களுக்கு மாலை அணிந்து கௌரவப்படுத்தப்படுகிறது. மிருதங்கத்தை இசைத்துக் கொண்டிருக்கும் அருமை மாப்பிளை கரூரைச் சேர்ந்த ஞானப்பிரகாஷ் அவர்களுக்கு மாலை அணிந்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். இங்கிட்டு பலவத்தத்தை இசைத்துக் கொண்டிருக்கும் அருமை பாசமிகு அண்ணன் ஆத்தங்குடி பெங்களூரைச் சேர்ந்த ஆரியம் துரைராஜ் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. இங்கு ஆளுநரை சேர்ந்த சித்திபாபு அவர்களுக்கும்
தேவனுடைய சேர்ந்து மலை அணிந்து இந்த மூளை சனி மூலையில மகளை அணிந்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். இங்கு தாளத்தை சேர்த்து அருமை பாசுமகன் அரசர்களும் ஜோதி அவர்களுக்கு ஏற்கனவே மாலை அணிவிக்கப்பட்டது. இங்கு டான்சராக நடித்த மதுரை சேர்ந்த துளசி அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். இங்கு பப்படார் எடுத்துக்கொண்டு மலபை மாமா தன்ராஜ் அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. இங்கு சிறந்த முறையில் ஒளிவிழி அமைத்துக் கொண்டிருக்கும் மருதுவண்டி ஒளிபுரிகளை தர அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். வாங்க இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த நாடக அமைப்பாளருமாகிய எங்கள் காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் பொருளாளருமாகிய அருமையப்பா மாணிக்கமாப்பா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார். எங்களுக்கெல்லாம் மாலை அணி இங்கு சிறந்த முறையில் ஒளி நாடாவில் பதிவு செய்து கொண்டிருக்கும் ஒளி நாடா ஆபரேட்டர் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன பண்ணணும் இவ்வளவு நேரம் ஒரு ஆண்மைகளுக்கு அடிப்படை தேவை தெரியுமா? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வார்த்தைக்கு என்னுடைய வரம்பு மீறி ஏதாவது ஒரு ஆண்மை பேசிருக்கா? இதை விட நான் ஆண்மகன் நிரூபிக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க. நீங்க
விடி நீ ஒரு கோலமே
உன்னை மனமுடிக்காம நான் விடவே மாட்டேன் சொல்றேன். என்னனே முருகன் முருகன் வணங்கிடுவோமா? சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, I'm not afraid.
அதை மிக சிறந்த முறையில் அமைந்து காத்து ஊர் பொதுமக்களுக்கும் சுற்று வட்டார ரஷ்ய பொதுமக்களுக்கும் எங்கள் கலைக்கூடம் மாத்தாரின் சார்பாக நன்றியை தெரிந்து கொண்டு எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிவடி அமைத்து மாலையிட்டான்பட்டி மருத்துவமனை ஒளிபரிக்க நேர்காணவர்களுக்கும் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த எங்கள் காரைக்குடி இசைநாடக சங்கத்தின் பொருளாகமாகிய அருமையப்பா மாணிக்கமப்பா அவர்களுக்கும் எங்களை சிறந்த முறையில் ஒளி நாடாவில் பதிவு செய்து கொண்டிருக்கும் ஒளி நாடா உரிமையாளர் அருமை மாப்பிள்ளை வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நடிகளந்து வணக்கம் வணக்கம் வணக்கம்.